அச்சோ, வயிறு ரொம்ப பசிக்குதே. இப்பன்னு சாப்பிட எதுவுமே இல்லையே. ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏய், நூடுல்ஸ் இருக்கு. அப்போ நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுவோம். தம்பி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த நூடுல்ஸை செஞ்சு சாப்பிடணும். இல்லைனா நமக்கு மிச்சம் வைக்காமல் அவனே எல்லாத்தையும் தின்றுவான். சரி, நம்ம செய்வோம். மசாலாவை கொட்டியாச்சு. என்ன, ஏதோ வாசம் அடிக்குது. அக்கா தான் ஏதோ செய்யறா, என்னன்னு பார்ப்போம். அக்கா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அது வந்து நான் ஒண்ணும் செய்யலையே, ஏன் இப்படி கேக்குற? நூடுல்ஸ் தானே செய்யற, எனக்கு வாசம் அடிக்குது. பொய் சொல்லாத, மறைக்காம காட்டு. அம்மா அம்மா, இங்க வாங்க, இங்க பாருங்க, இவ மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடுறா, எனக்கு தர மாட்டிக்கிறா. ஒரு 10 நிமிஷம் உங்களை வச்சுட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுதா? சே, என்னதான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை? ஆ, இவன் மட்டும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிடலான்னு பார்க்குறாமா? எனக்கு ஏன்னா நூடுல்ஸ் செஞ்சனா அவனுக்கும் தான் பாதி கூட. எனக்கும் செய்ய தெரியாது, இல்லைன்னா நானே செஞ்சு கொடுத்துருவேன். சரிம்மா, செஞ்சு கொடுக்குறேன். வேற என்ன பண்ண, ஆளுக்கு பாதி பாதி தான். என்னை விட அதிகமானால் நான் தரமாட்டேன். ஓகேவான்னு கேளுங்க. நீ பாதி கொடுத்தாலே போதும். என்னத்தையும் சண்டை போடாம செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு பாதி கொடுத்தாலே போதும் கா. அப்ப நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும். போயிட்டு 2 பவுல் எடுத்துட்டு வா ரெண்டு பேருக்கும். அப்புறம் 2 ஃபோர்க் கழுவி எடுத்துட்டு வந்துரு. இந்தாங்க கா, நீங்க கேட்ட எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, போதும் போதும், ரொம்ப நடிக்காத. இங்கே ஒரு ஓரமா அமைதியா இருக்கணும். அப்பதான் நான் நூடுல்ஸ் கொடுப்பேன். இந்த நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்காக இன்னும் நம்ம என்னெல்லாம் வேலை செய்யணுமோ. ஷபா, நல்ல நூடுல்ஸ் வாசம் வருது, ரெடி ஆயிடுச்சாக்கா? இப்போ மட்டும் அப்படியே ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிப்பான். அப்புறம் நம்மளை எல்லா விஷயத்துலையும் மாட்டி விட்டு அடி வாங்க வைப்பான். இந்தா கரெக்டாக 1/2 பிரிச்சிருக்கேன், சரியா? இனிமேல் வம்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். உனக்கு எக்ஸ்ட்ரா என்கிட்ட கேட்கக்கூடாது, புரிஞ்சுதா? இல்லக்கா, நான் எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டேன். நீங்க இவ்வளவு செஞ்சு கொடுத்ததே போதும். ரொம்ப டேஸ்டா இருக்கு அக்கா. நமக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இது பாதின் வர சொல்றாளே, எனக்கு பசி அடங்கவே இல்லையே. ஃப்ரிட்ஜில் சாக்லேட் இருக்கு, அவ வர்றதுக்குள்ள நம்ம சாப்பிட்டுருவோம், இல்லைனா பாதியே கேட்பா. என்ன, ஏதோ சாக்லேட் பிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு தராம நீ மட்டும் சாக்லேட் சாப்பிட்றியா? நான் உனக்கு நூடுல்ஸ்ல பாதி தந்தேன்ல, அப்ப நீ சாக்லேட்ல பாதி தரணும்ல எனக்கு? அடாடாடாடாடா, உங்களை வச்சுட்டு ஒரே தொல்லையா இருக்கு. இப்பதானே நூடுல்ஸை செஞ்சு முடிச்சிங்க, இப்ப என்ன சண்டை? அவன் மட்டும் நூடுல்ஸ் சாப்பிட்டாலமா, நான் பாதி கொடுத்தேன்ல. ஆனா இப்ப பாருங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சாக்லேட் எடுத்து அவன் மட்டும் எனக்கு தராம சாப்பிடுறாமா? ஏம்மா, அவன் சின்ன பையன் தானம்மா, அவன் சாப்பிட்டுட்டு போகிறான், விடு. நீ தான் விட்டு கொடுக்கணும். இனிமேல் அவனுக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னு கேளுங்க. அப்புறமேட்டு இருக்கு, உனக்கும் தான் சொல்கிறேன். இனிமேல் என்கிட்ட ஏதாச்சும் கேளு, அப்போ நான் பார்த்துக்கிறேன். பாருங்கம்மா, இவளுக்கு செய்ய தெரிஞ்ச ஒன்னே ஒன்று நூடுல்ஸ். அதை கற்று வச்சுக்கிட்டு எவ்வளோ சீன் போடுறா. இனிமேல் நானே கற்றுக்கிட்டு நானே எனக்கு நூடுல்ஸ் செஞ்சுக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நூடுல்ஸ் செஞ்சீங்க, சாக்லேட் சாப்பிட்டீங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு வாய் கொடுக்கணும்னு உங்கள் 2 பேருக்கும் தோணுச்சா? அதானே, நம்மளை பற்றி ஞாபகம் இருந்தாதானே? இந்த வீட்டில் யாருக்காச்சும் நம்ம மேலே பாசம் இருக்கா? சே, கடைசியில் அம்மா எப்படி கோச்சிக்கிட்டாங்களே. சொச்சோ.